22வது உலகக்கோப்பை தொடர் நவம்பர் 20ஆம் தேதி கத்தார் நாட்டில் துவங்க இருக்கிற நிலையில் கால்பந்து ஜுரம் உலகம் முழுவதுமே இருக்கிற கால்பந்து ரசிகர்களை தொற்றிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாட்டில் பிரதமர் தேர்தல் முடிவுகளும் கால்பந்து இறுதிப் போட்டி வெற்றியும் ஒரே நாளில் நிகழும் போது செய்தித்தாள்களில் கால்பந்து வெற்றியை தான் முதல் பக்கத்தில் போடுவாங்க அப்படின்ற பிரபலமான சொற்றொடர் கூட இருக்குது. அந்த அளவுக்கு உலகக்கோப்பை கால்பந்து மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. உலகக்கோப்பையில் பங்கேற்கிற அணிகள் மட்டுமில்லாமல் எல்லா நாடுகளுமே இந்த தொடரை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி காத்துட்ருக்குது. உலகக்கோப்பை அப்படின்ற தொடருக்கு சரியான ஒரு போட்டி அப்படின்னா அது கால்பந்து மட்டும்தான். கிரிக்கெட், ஹாக்கி, ரக்பி, வாலிபால் இப்படி நிறைய போட்டிகளுக்கு உலகக்கோப்பை தொடர்கள் நடந்தாலுமே சில போட்டிகளில் குறிப்பிட்ட சில நாடுகள் மட்டுமே முக்கியத்துவம் தந்து ஆடுது. ஆனால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு மட்டும்தான் உலகத்திலேயே அனைத்து நாடுகளும், அதாவது 211 மெம்பர்ஸ் எப்படியாவது பங்கேற்கணும் அப்படின்னு தீவிரமாக முயற்சி எடுக்கிறாங்க. இப்படி வேறு எந்த விளையாட்டு போட்டிக்கும் இல்லாத சிறப்பு கால்பந்துக்கு மட்டுமே இருக்குது. பெரிய அணி சிறிய அணி வித்தியாசம் இல்லாமல் கால்பந்து தொடரில் பங்கேற்கிற 32 நாடுகளை சேர்ந்த ரசிகர்களும் கத்தார் நாட்டுக்கு படையெடுத்த வண்ணம் இருக்காங்க. இதுவரைக்குமே பிரேசில் 5, ஜெர்மனி 4, இத்தாலி 4, அர்ஜென்டினா 2, பிரான்ஸ் 2, உருகுவே 2, இங்கிலாந்து 1, ஸ்பெயின் 1 அணிகள் உலகக்கோப்பையை வென்றிருக்குது. இதில் இத்தாலி மட்டும்தான் கத்தார் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறலை. தொடர்ந்து 2 உலகக்கோப்பைகளாக இத்தாலி அணி பங்கு பெறாமல் போனது வருந்தத்தக்கது. கடந்த உலகக்கோப்பையில் பங்கேற்காத நெதர்லாந்து இந்த முறை சிறந்த வீரர்களோடு இடம்பெற்றிருக்கு. பிரேசில், பிரான்ஸ், அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் கோப்பையை வெல்லும் அணிகளாக ஊகிக்கப்படுது. போர்ச்சுகல், ஜெர்மனி, ஸ்பெயின், பெல்ஜியம் அணிகளும் சிறந்த வீரர்களோட களமிறங்குது. டார்க் ஹார்சஸா டென்மார்க், சுவிட்சர்லாந்து, உருகுவே, சர்பியா, செனகல் அணிகள் வரலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. போதாக்குறைக்கு எந்த அணி யாரை வீழ்த்துவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறிய அணிகள் வரிந்து கட்டி நிற்குது. கால்பந்து போட்டியோட சுவாரஸ்யமே யார் யாரை வேணும்னாலும் வீழ்த்துவாங்க அப்படிங்கிறது தான். 2022 உலகக்கோப்பைக்கு கத்தார் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்தே சர்ச்சை தொடர்ந்துட்டுருக்குது. கால்பந்து பெரிய அளவில் வளராத கத்தார் பண வலிமையை வச்சு ஃபிஃபாவை விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. புதிய மைதானங்கள் அமைக்கிற பணிகளில் இதுவரைக்குமே 15,000 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறதா மனித உரிமை ஆணையங்கள் குறிப்பிடுது. கட்டுமான பணிகளுக்கு ஊதியம் வழங்கலை அப்படின்னு போராட்டம் மறுபக்கம் நடந்துட்டுருக்குது. முன்னாள் ஃபிஃபா சம்மேளன தலைவர் செஃப் லேடர் கத்தார் நாட்டை தேர்வு செஞ்சது மாபெரும் தவறு அப்படின்னு இப்போ ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. பிரான்ஸ் அணியோட கேப்டன் ஹூகோ லோரிஸ் கத்தார் உலகக்கோப்பை எதிராக போராட கால்பந்து வீரர்களுக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கறாங்க. கத்தார் நாட்டை தேர்வு செஞ்சது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நிலைப்பாடு. எல்லாம் தாமதமானதுக்கு அப்புறமா கால்பந்து வீரர்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. கத்தார் உலகக்கோப்பையை தடுக்க யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ சாதாரண கால்பந்து ரசிகர்கள் நாங்கள் எதிர்த்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு வருத்தத்துடனே கால்பந்து உலகக்கோப்பையை கொண்டாட தயாராகிட்டு இருக்கிறோம். Let's enjoy world biggest sports festival. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.